ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழா கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் எம்பிஏ எம்சிஏ ஆன்லைன் கவுன்சிலிங்கில் டான்செட்டை அக்செப்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் என்ன, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன அப்படிங்கிற அப்டேட் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு இல்லையா. இப்போது அதை தொடர்ந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு டான்செட்டை அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன காலேஜஸ் எல்லாம் உங்களுக்கு டான்செட்டை அக்செப்ட் பண்ணி வரக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலேஜஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட்டும் இருக்கும், தென் அது கூடவே செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டும் இருக்கும். ஸோ முதல்ல கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு கிடைக்கும். ஸோ அதனால் முதல்ல யாரெல்லாம் இந்த காலேஜ் அட்மிஷன் போடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் சீட் கிடச்சிரும் நல்ல மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் வரவங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் தான் கிடைக்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் சீட்ஸ்னால் உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட்டு ஃபெசிலிட்டியும் உண்டு, பட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டில் அது எதுவுமே கிடைக்காது. ஸோ இப்போ ஸ்காலர்ஷிப் கூட எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கவர்மெண்ட் சீட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நிறையா கிடைக்கும், இதுவே செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டில் வரவங்களுக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும். தென் அடுத்தது ஃபீஸுமே பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். இப்போ கவர்மெண்ட் சீட்ஸ் நீங்கள் எய்டட் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தத்துக்கே ஒரு வருஷத்துக்கு 20,000 தான் ஃபீஸ் வருது அப்படின்னா, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டில் படிக்கிறவங்களுக்கு அப்படியே டபுளாக இருக்கும் ஃபீஸு. ஸோ அதனால் இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல மார்க்காக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த காலேஜை கொடுத்துருங்க. ஸோ எய்டட் சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டு கிடச்சிது அப்படின்னா வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், வேணானா விட்டுடலாம், ஓகேவா. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தென் நான் வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டர் வந்து அந்த காலேஜ் புக்லெட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேனே தவிர எந்த ஒரு டாப் ஆர்டரும் நான் கொடுக்கலை. ஸோ இது வந்து டாப் காலேஜஸ் லிஸ்ட்டு கிடையாது, இது முழுக்க முழுக்க டான்செட்டை அக்செப்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸோட லிஸ்ட்டு மட்டும்தான், ஓகேவா. ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஜஸ்ட் என்னென்ன காலேஜஸ்லாம் வராங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எய்டட் காலேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ பிஹெச்சி காலேஜுமே உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் எம்சிஏ மட்டும் உங்களுக்கு எய்டடில் வருது, எம்பிஏ செல்ஃப் ஃபைனான்சிங்கில் வருது. தென் அடுத்தது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இங்கே எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, ஆனால் எம்சிஏ மட்டும்தான் எய்டட் சீட் தராங்க. எம்பிஏ இங்கே எய்டட் கிடையாது, எம்பிஏ போன வருஷம் தான் இங்கே ஸ்டார்ட்டே பண்ணாங்க. ஸோ எம்சிஏ மட்டும் எய்டட் சீட் தராங்க. தென் அடுத்தது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ இந்த காலேஜில் எம்சிஏ மட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, அதில் எய்டட் சீட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே எம்சிஏ மட்டும்தான் இருக்குது, எம்பிஏ அவைலபிள் இல்லை. தென் அடுத்தது ஆர்ட்ஸ் காலேஜஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆர்ட்ஸ் காலேஜில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது இந்த அமெரிக்கன் காலேஜ் மதுரை. இங்கே எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து டான்செட் மூலமாக இங்கே எடுத்துக்கலாம். தென் அடுத்தது பிஷப் கியூபர் காலேஜ் திருச்சியில் இருக்குது, இந்த காலேஜில் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இந்த எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸில் தான் தராங்க. ஸோ டான்செட் எழுதி போனீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட் கிடைக்கும், டான்செட் இல்லாமல் நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் டேரெக்டாக சேர்ந்தீங்கன்னா ஈவினிங் ஷிஃப்ட் கிடைக்கும். ஸோ மோஸ்ட்டாக எல்லா காலேஜஸ்லையும் அப்படி தான். தென் டிஜி வைஷ்ணவ் காலேஜ் சென்னையில் இருக்குது, இங்கே எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே நீங்கள் டான்செட் மூலமாக தான் எடுக்க முடியும். தென் அடுத்தது ஈரோடு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இந்த காலேஜ் ஈரோடில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான். ஸோ இங்கே உங்களுக்கு எய்டடும் இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் எம்சிஏ இங்கே எய்டட் சீட்லேயும் படிச்சுக்கலாம், செல்ஃப் ஃபைனான்சிங்லேயும் படிச்சுக்கலாம். தென் அடுத்தது த எத்ராஜ் காலேஜ் ஃபார் உமன். ஸோ இந்த எத்ராஜ் காலேஜை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே இங்கே வந்து அவைலபிளாக தாங்க இருக்குது. ஸோ இது உமன்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதால எத்ராஜ் கொஞ்சம் நல்ல காலேஜ். ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு எய்டட் சீட் கிடச்சா கண்டிப்பாக இந்த காலேஜ் எடுத்துக்கோங்க. தென் ஃபாத்திமா காலேஜ், இந்த காலேஜ் மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜில் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து உமன்ஸ் காலேஜ் அப்படிங்கிறதால நீங்கள் வந்து எம்பிஏ அண்ட் எம்சிஏ எது படிக்கணும் அப்படின்னாலும் டான்செட் எழுதியிருந்தால் போதும். தென் அடுத்தது குருநானக் காலேஜ், இங்கேயுமே உங்களுக்கு எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே வந்து எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்குது. ஸோ இந்த காலேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டான்செட் எழுதியிருக்கணும், டான்செட் மூலமாக நீங்கள் எய்டட் சீட் கிடைச்சாலும் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் கிடைச்சாலும் இந்த காலேஜில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். தென் அடுத்தது ஜமால் முகமது காலேஜ், இந்த காலேஜ் திருச்சியில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜில் உங்களுக்கு எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெண்டு காலேஜஸ்லேயும் உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டான்செட் எழுதியிருந்தால் போதும்.
தென் நெக்ஸ்ட்டு ஜேகேகே நட்ராஜா உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிற காலேஜ். இந்த காலேஜ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் குமாரபாளையம் அப்படிங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜில் நீங்கள் எம்சிஏ எய்டடில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டான்செட் எழுதியிருக்கணும். டான்செட் மூலமாக நீங்கள் எய்டட் சீட் எடுத்துக்கலாம். தென் அடுத்தது காமராஸ் காலேஜ். இந்த காலேஜ் தூத்துக்குடியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு எம்சிஏ அவைலபிளாக இருக்குது. ஸோ எம்சிஏ மட்டும்தான் இருக்குது, எம்பிஏ கிடையாது. அதுக்கும் நீங்கள் எய்டடில் படிக்கணும்னா டான்செட் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டான்செட் கவுன்சிலிங் மூலமாக மட்டும்தான் இங்கே நீங்கள் அட்மிஷன் போட முடியும். தென் அடுத்தது மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் சென்னை. இங்கே எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, ஆனால் எம்பிஏ கிடையாது, எம்சிஏ மட்டும்தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ் அப்படிங்கிறதால நீங்கள் எம்சிசியில் படிக்கணும்னா கண்டிப்பாக டான்செட் எழுதியிருந்தால் இந்த காலேஜை மொதல் சாய்ஸாக கூட வச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தென் அடுத்தது நாடார் மகாஜன சங்கம் சா வல்லைச்சாமி நாடார் கல்லூரி அப்படிங்கிற இந்த காலேஜ் வந்து மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜில் எம்பிஏ அவைலபிளாக இருக்குது. எய்டட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் டான்செட் எழுதியிருக்கணும். செல்ஃப் ஃபைனான்சிங்னா டைரக்ட் அட்மிஷன் கூட அவைலபிளாக இருக்கும். ஸோ அடுத்தது நேரு மெமோரியல் காலேஜ். இந்த காலேஜ் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய துறையூர் அப்படிங்கிற தாலுக்கில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இங்கே எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ரெண்டுமே எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ரெண்டும் இருக்கிறதால நீங்கள் எதில் வேணாலும் டான்செட் மூலமாக அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பிஹெச்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூர். ஸோ இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிஹெச்சி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் உங்களுக்கு எம்பிஏ கிடையாது, எம்சிஏ மட்டும்தான் இருக்குது. டான்செட் எழுதியிருந்தால் எம்சிஏ மூலம் நீங்கள் இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ இது நீங்கள் ரெண்டாவது சாய்ஸாகவோ இல்லை மொதல் சாய்ஸாகவோ வச்சுக்கலாம். தென் அடுத்தது சேகடாட் காலேஜ். இந்த காலேஜ் திருப்பத்தூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே படிச்சுக்கலாம். எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ரெண்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது. தென் அடுத்தது சாரா டக்கர் காலேஜ் ஃபார் உமன். ஸோ இந்த காலேஜ் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் பெருமாள்புரம் அப்படிங்கிற ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜில் எம்சிஏ மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, எம்பிஏ அவைலபிள் இல்லை. ஸோ எம்சிஏ நீங்கள் இங்கே எய்டட் சீட் செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டில் வரணும்னா டான்செட் எழுதியிருக்கணும். தென் அடுத்தது எஸ்கேஎஸ்எஸ் ஆர்ட்ஸ் காலேஜ். இது கோயட் காலேஜ், திருப்பனந்தால் அப்படிங்கிற ஊரில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. எம்சிஏ மட்டும்தான் அவைலபிள், எம்பிஏ கிடையாது. இந்த எம்சிஏக்கு நீங்கள் டான்செட் எழுதியிருந்தால் இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டுக்கலாம். கவுன்சிலிங் மூலமாகவே அட்மிஷன் கிடைக்கும். அடுத்தது சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி. ஸோ திருச்சியில் இருக்கக்கூடிய இந்த சென்ட் ஜோசப் காலேஜில் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் எய்டட் அண்டு செல்ஃப் ஃபைனான்சிங் ரெண்டு சீட்டும் அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜை நீங்கள் சாய்ஸ் நம்பர் 3 or 4 கூட வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது ஒரு நல்ல காலேஜ். தென் அடுத்தது தமிழ்வேல் உமா மகேஸ்வரனார் கராந்தி ஆர்ட்ஸ் காலேஜ் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இந்த காலேஜில் நீங்கள் எம்சிஏ படிக்கணும் அப்படின்னா டான்செட் எழுதியிருக்கணும். டான்செட் கவுன்சிலிங் மூலமாக இங்கே நீங்கள் எம்சிஏ அட்மிஷன் போட்டுக்கலாம். தென் அடுத்தது விவி வன்னிய பெருமாள் காலேஜ் ஃபார் உமன். இந்த காலேஜ் விருதுநகரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜில் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் நீங்கள் டான்செட் எழுதியிருந்தால் அட்மிஷன் போட்டுக்கலாம். தென் செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் வேணும்னா டைரக்ட் அட்மிஷன் கூட போட்டுக்கலாம். தென் அடுத்தது விஹெச்என் செந்திக்குமாரா நாடார் காலேஜ். இந்த காலேஜும் விருதுநகரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கேயும் எம்பிஏ எம்சிஏ ரெண்டுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த காலேஜ்லேயும் நீங்கள் டிரான்செட் எழுதியிருந்தால் எய்டட் சீட்டில் படிச்சுக்கலாம். ஸோ ஃபீஸ் எல்லாம் எய்டடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தென் அடுத்தது இஎம்ஜி யாதவா உமன்ஸ் காலேஜ். இந்த காலேஜ் மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே உங்களுக்கு எம்சிஏ மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எம்பிஏ கிடையாது. இந்த எம்சிஏ நீங்கள் எய்டடில் படிக்கணும் அப்படின்னா இங்கேயும் நீங்கள் டிரான்செட் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். டிரான்செட் மூலமாக தான் அட்மிஷன் போடுறாங்க. தென் அடுத்தது சென்ட் சேவியர் காலேஜ். இந்த காலேஜ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை அப்படிங்கிற இந்த பிளேஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டுக்குமே நீங்கள் வந்து டான்செட் எழுதிருந்தீங்கன்னா இந்த காலேஜில் கவுன்சிலிங் மூலமாகவே அட்மிஷன் எடுத்துக்கலாம். ஸோ மொத்தமாக உங்களுக்கு இந்த 25 காலேஜஸ் தான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் வித்து செல்ஃப் ஃபைனான்சிங் சீட்டோடு இருக்கும். அதாவது ப்ரைவேட் காலேஜ்லேயே உங்களுக்கு கம்மியான ஃபீஸில் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காலேஜஸில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜிலும் நீங்கள் எய்டட் சீட்டை எடுத்துக்கலாம். ஸோ எய்டட் சீட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்ல மார்க் இருக்கணும், கொஞ்சம் கம்மியான மார்க் இருந்ததுன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்துலேயும் நீங்கள் கம்மியான ஃபீஸில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலேஜெலாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பிளேஸ்மெண்ட் பொறுத்தளவுக்கு என்ன விஷயங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் பிளேஸ்மெண்ட் பற்றி இதில் பேசலை. தென் நான் டாப் ஆர்டரும் நான் வந்து இதில் பேசலை. ஜஸ்ட் இந்த காலேஜெலாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இங்கெல்லாம் எய்டட் சீட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.